என் பெயர் எம் கிருஷ்ணமூர்த்தி. பன்னிமடை ஊராட்சி பெருநாய்க்குமலை ஒன்றியம் கோவை மாவட்டம். நான் கடந்த ஒரு வருட காலமாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்து வருகிறேன். அதில் முதல் கட்டமாக குளம் அமைத்து குளத்தில் வந்து கீழே மீன்கள் இருக்கும், மீன் குஞ்சுகள் விட்டிருக்கிறோம். அதன் குளத்தின் மேல் பரண் அடைத்து அந்த பரணில் வந்து நாட்டுக்கோழிகள் விட்டிருக்கிறோம். நாட்டுக்கோழிகள் கூடவே வந்து வாத்துக்களையும் விட்டிருக்கிறோம். இந்த வாத்துக்களும் நாட்டுக்கோழியும் போடுகின்ற எச்சத்தை வந்து மீன்கள் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த நாட்டுக்கோழியை டெய்லி வந்து ஒரு முட்டை வந்து 10 ரூபாய்க்கு இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. கறிக்கு கொடுக்கறது அப்படின்னா உயிரோடு இங்கேயே வந்து 300 ரூபாய்க்கு எடை போட்டு கொடுத்துருவோம். அதில் எங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வருது. இந்த மீனுக்கு விடுற இந்த தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வெளியே கிராப்புக்கு, அதாவது பயிர்களுக்கு உரத்தண்ணியாக காட்டிடுவோம். அந்த உரத்தண்ணியாக காட்டும்போது பயிர்கள் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்குது. இது ஒரு இதாக இருக்குது. திரும்ப அங்கே பக்கத்தில் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து ஒரு 15 ஐட்டம் இருக்குது. அந்த 15 ஐட்டத்தில் வந்து இப்போ நாங்கள் மீன் வாத்து கோழி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நாற்று பண்ணை போட்டிருக்குறோம். நாற்று பண்ணையில் வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு தரமான தென்னை நாற்று பாக்கு நாற்று போட்டு கொடுக்குறோம். இங்கே எங்களுடைய மரத்திலிருந்தே செலக்ட் பண்ணி அந்த மரத்திலிருந்து நெத்து காஞ்சு விழுந்து பின்னாடி இந்த குளத்துலேயே விழுந்த பின்னாடி இதிலிருந்து நாங்கள் எடுத்து போட்டு ஒரு தரமான நாற்று கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாற்று வந்து 50 ரூபாய்க்கு நிறைய பேர் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதிலிருந்து இந்த நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வருது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையிலேயே வந்து என்ன ஒரு இதுன்னா, ஒரு விவசாயி வந்து ஒரே கிராப்பை போடுவாப்படி, வாழைனா வாழை, கரும்புனா கரும்பு, மக்காச்சோளம் மக்காச்சோளம். இது போடும்போது இயற்கை சீற்றத்தினால என்ன ஆகுதுன்னா, வாழை போடுறாங்க ஒரே காற்றடிச்சதுன்னா எல்லாம் விழுந்துடுது, நஷ்டமாயிடுது. அப்போ விவசாயி என்ன பண்ணுறான்னா அந்த நஷ்டத்தில் தள்ளப்படுறான். அந்த நஷ்டத்திலிருந்து அவன் மேல முடியறதில்லை. இந்த ஒருங்கிணைந்த பண்ணைன்னு வைக்கும்போது அதில் நஷ்டம் வந்தாலும் கூட இதில் ஒரு சின்ன சின்ன லாபம் வரும்போது அவன் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து இந்த சிறு சிறு உபதொழில்கள் மாதிரி, விவசாயத்திலே வந்து உபதொழில்கள் மாதிரி இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் இந்த ஒரு வருஷமாக சொல்லி செஞ்சிட்ருக்கோம். நான் வந்து எந்த கிராப் வச்சாலும் அதில் வந்து ஊடு பயிராக வச்சுருவேன். வாழை வச்சோம்னா வாழையில் வந்து செண்டு மல்லி வைப்போம். செண்டு மல்லி பூவை வந்து பிடுங்கி விற்றுட்டு அந்த செடியவே பிடுங்கி உரமாக அந்த வாழைக்கே வச்சு மண்ணெண் சுட்டால் அந்த நூட்புழு தாக்குதல் இல்லாமல் நல்லா வரும். இதில் வந்து நாங்கள் அதிகமாக என்ன பண்ணியிருக்கோம், தென்னை 25க்கு 25 தென்னை 7 அடிக்கு ஒரு பாக்கு நட்டிருக்குறோம். அதுக்குள்ளே வந்து காப்பி செடி நட்டிருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பி செடி உள்ளார் இருக்குது. இதில் விழுகிற மட்டை எல்லாமே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த வரப்பு மேலேயே வைக்கிறோம். இந்த வரப்பு மேலே வைக்கும்போது மண் அரிப்பை தடுக்குது. ரெண்டாவது, இது ஒரு 6 மாதத்தில் அப்படியே அழுகி இயற்கை உரமாக மாறிடும். பயிர்கள் இந்த கிராப்புக்கு வந்து நாம் வந்து சாணம், நாங்கள் மேக்ஸிமம் வந்து சாணம் ஆட்டாம்புழுக்கை இதுதான் போடுறோம். இப்போ வந்து ஒரு வருஷமாக வந்து வந்து இயற்கை ஆர்கானிக் ஃபார்மாக பண்ணிட்டு வர்றோம். அதனால் வந்து கெமிக்கல் உரம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் வந்து எனக்கு வந்துங்க தண்ணியில் ஒரு வருமானம் வருது. இந்த வருஷத்துலேருந்து எனக்கு பாக்கு வருது, பாக்கில் ஒரு வருமானம் வருது. ரெண்டாவது, ஒரு 2 வருஷத்துக்கு முதலே இதில் வந்து காப்பி செடி வச்சு பார்த்தோம். இப்போ காப்பி நல்லா வருதுன்ட்டு இந்த ஒரு 1/2 ஏக்கராவில் காப்பி செடியும் வச்சுருக்குறோம். காப்பி செடியும் நல்லா வந்துட்டுருக்கு. அப்போது இதில் வந்து 3 வருமானம் வருது. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க 3 வச்சுட்டா உடனே வருமானம் ஏதாவது ஒன்று குறையுன்னு. அதுக்கான உரம் நல்லா கொடுத்தோம்னா 3மே வரும், அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி களையெடு நிறைய இடத்துல என்னன்னா களை எடுத்தே எனக்கு ஓஞ்சி போச்சு அப்படின்னு விவசாயி சொல்லுவா, அப்படி அதெல்லாம் கிடையாது. இப்போ களையே வராது, அது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் எல்லா விவசாயியும் வந்து நான் கேட்டுக்கிறது, அவங்க தோட்டத்தண்ணே எக்காரணத்துக்கு கொண்டு வெளியே போகாமல் 1 ஏக்கரா உழவு போடுறோமா அந்த 1 ஏக்கராவுக்கு வரப்பு போட்டுக்கணும். 1/2 ஏக்கரா உழவு போடுறோமா 1/2 ஏக்கராவுக்கு தகுந்த மாதிரி வரப்பு போட்டோம்னா அந்த தண்ணி வெளியே போகாமல் இருந்ததுனால் நிலத்தடி நீர் அதிகமாகும் போது நம்ம போருக்கு கிணத்துக்கு நல்ல தண்ணி வந்துடும். அதை வந்து ஒவ்வொரு விவசாயி இதை செஞ்சோம்னா தண்ணி இல்லை இல்லைங்கிற அந்த பேச்சுக்கே இடம் வராது. அதனால் இதில் வந்து இன்டர் கிராப்பு,
எது பண்ணாலும் நான் என்ன செய்யணும்னா வாழை வச்சேன்னா வாழையில் ஒரு இன்டர் கிராப் வைப்பேன். அதில் என்னென்னா வாழை இன்டர் கிராப், அதாவது 90 நாள் இன்டர் கிராப்பு. ஒன்று வெண்டைக்காய் போடுவேன், இல்லாட்டி செண்டு மல்லி வைப்பேன், இல்லாட்டி வெங்காயம் போடுவேன். இதை எடுத்துட்டு அந்த மண் கட்டுறப்போ அந்த வாழைக்கு அதைவே பிடுங்கி மண் கட்டிட்டோம்னா அந்த வாழை ஜம்முன்னு வரும். இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த தென்னை மரமெல்லாம் 25க்கு 25 வச்சுருக்கேன். அந்த 25க்கு 25 வச்சா தான் இந்த இன்டர் கிராப் பண்ண முடியும். வேறு யாராச்சும் நானும் தென்னை மரம் 10க்கு 10 வச்சுருக்கேன், 5க்கு 5 வச்சுருக்கேன், நானும் இன்டர் கிராப் பண்ணேன் அப்படின்ட்டு பண்ணால் அது ஆகாது. இந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும், அதே மாதிரி அந்த 2 ரோ தான் இருக்கணும். பாக்கில் வந்து அந்த 2 ரோ தான், 7 அடிக்கு ஒரு பாக்கு இப்போ போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ பாரு, இப்போ பார்க்கலாம், பாக்கு நல்லா தான் இருக்குது, காப்பி நல்லா இருக்குது, தென்னை மரமும் நல்லா இருக்குது. இதை வந்து ஒவ்வொரு விவசாயி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் அப்போ இந்த 4 ஏக்கரை என்னுடைய பூமியில் ஒரு 2 ஏக்கராவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2200 வாழை போட்டிருக்கேன். அதில் நேந்திர வாழை போட்டிருக்கிறேன். அதில் ஒரு பகுதி வந்து திசு வாழை 1000, இன்னும் இந்த கண்ணு போட்ட வாழையும் 1000 வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எல்லாம் ட்ரிப்பு போட்டுட்ருக்குறோம். தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு வேண்டி எல்லாமே ட்ரிப்பு போட்டுட்டு ட்ரிப்பில் தான் எல்லாம் தண்ணி போகுது. இது இல்லாமல் பச்சை நாடன் சொல்லுவாங்க, அந்த நாடன் போட்டிருக்குறோம். அது வந்து விசேஷத்துக்கு வந்து ஒரு 2 கம்பம், 1 பாலை, 6 மட்டை, 7 இளநீ, இது ஒரு செட்டு. இந்த ஒரு செட்டு அப்படிங்கிறது வந்து 1500 ரூபாய்க்கு இங்கே நாங்கள் கொடுக்குறோம். இது நிறையா வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் இந்த விசேஷத்துக்கு கூந்த பனைன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல, ஒவ்வொரு இடத்துல சவுரின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாங்கள் அங்கே கடைசியில் வச்சுருக்கோம், 10 மரம் வச்சுருக்கோம். அதில் வர்றது வந்து 750 ரூபா, ஒரு கூந்தப்பனை வந்து 750 ரூபா. 750 ரூபாய்க்கு அவங்களே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த கூந்தப்பனை வந்து இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. அப்படி விசேஷத்துக்கு வேணும்னா ஒன்றும் கல்லார் போகணும், இல்லாட்டி நரசிபுரம் போகணும். அது போகிறதுக்கே வாடகையே வந்து 1000 ரூபா கேட்பா அப்படி. அதனால் எல்லா விசேஷத்துக்காரரும் இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் எங்கே எனக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிது. அது இல்லாமல் நான் வந்து மாடு வச்சுருக்கிறேன். மாட்டில் வந்து டெய்லி சொசைட்டிக்கு பால் கறந்து கொடுத்துருக்கேன். டெய்லி இப்போ ஒரு 5 லிட்டர் பால் கொடுத்துட்ருக்குறேன். அது இல்லாமல் ஆடுகள் வச்சுருக்கோம். ஆடுகள் வந்து பரண்மேல் ஆடு அப்படிங்கிறதுக்காக ஆடுகளும் வச்சுருக்கோம். ஆட்டம் புழுக்கை வந்து நாங்கள் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்குவோம். இந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு புல்லுக்கு வேண்டி தீவனம் வச்சுருக்கோம். அந்த தீவன பயிர்கள் வந்து 4, 5 வேலி மசாலு, 29 சோள வகை, இத்தனையும் வந்து பயிர் பண்ணியிருக்கிறோம். இதிலிருந்து அதுக்கு ஒரு கலப்பு தீவனமாக, ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு சத்து இருக்கும். அதனால் இது எல்லாமே கலக்கி இப்போ நாங்கள் இந்த மாடுகளுக்கும் வந்து ஆடுகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்காக அந்த தீவன பயிருக்காக ரெயின் கன் கொடுத்துருக்காங்க, கால்நடை மருத்துவ ஆஸ்பத்திரி மூலமா. அதை போட்டு நாங்கள் போடும்போது நல்லா அந்த மேலே மழை பெஞ்ச மாதிரி அடிக்கிறதுனால நல்லா வந்து பயிர் நல்லா வருது, அடர்த்தியாகவும் வருது. அப்போ உங்களுக்கு மழை பெஞ்சு குறுத்தல் தண்ணி இறங்கினா எப்படி கிராப் நல்லா வருதோ அது மாதிரி வந்துட்டுருக்குது. அது எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து தடவை கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. திரும்ப அது இல்லாமல் வெள்ளை முயல் வளர்த்திட்ருக்குறோம். 250 ரூபா 300 ரூபாய்க்கு இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதில் எனக்கு ஒரு நல்ல வருமானம் வருது. திரும்பி புறா வளர்த்துறோம். புறா வந்து வீட்டு புறா, ரேஸுக்கு போகிற புறாவும் இருக்குது எங்கள் கிட்ட. புறா வந்து 2000 ஜோடி 2000 5000 ரூபாய் வரையில் இருக்குது. அது வந்து நாங்கள் அப்பப்போ கேட்குறவங்களுக்கு அதிலிருந்து புறா பிடிச்சி கொடுப்போம். அது நாங்கள் வளர்த்திட்ருக்குறோம். அது இல்லாமல் கினிக்கோழி வளர்த்துறோம். சண்டைக்கோழிக்கு நல்ல ரேட்டுக்கு போகுது. அந்த சண்டைக்கோழிகளை தனியாக பிரித்து அந்த சேவல்களை தனியாக வளர்த்தி தனியாக கொடுத்துட்றோம். அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. திரும்பி வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்துலேயே வந்து தாமரை பூக்கள் போட்டிருக்குறோம். இந்த தாமரை பூக்கள் விசேஷத்துக்கு சாமிக்கு யார் கேட்டாலும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அது யார் வேணாலும் சாமிக்கு கொண்டு போகிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அப்போ இந்த 4 ஏக்கராவில் பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் ஒன்றி போய் கரெக்டாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை வச்சு செஞ்சிட்ருக்கிறப்போ அப்போ இந்த செலவெல்லாம் போக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் வருஷத்தில் ஒரு 700,000 ரூபா நிற்கிது. அதனால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணதுனால எனக்கு இந்த வருஷத்தில் வந்து ஒரு 700,000 ரூபாய்க்கு பக்கமாக லாபம் வந்தது. அடுத்த வருஷங்கும்போது இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போகும்போது கம்மி வராது.
அதனால் ஒருங்கிணைந்த பண்ணை வச்சு விவசாயிகள் எல்லாருமே பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன்.